எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆசேர். வெல்கம் டு மை சேனல் தமிழ் இன் ரஷ்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் எப்படி ஹாய் சொல்கிறது, எப்படி வணக்கம் சொல்கிறது, அதாவது ஹாய் எப்படி சொல்கிறது, பாய் எப்படி சொல்கிறது. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ரஷ்யாவில் வணக்கம் சொல்கிறது ரொம்ப நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளில் ஃப்ரெண்ட்லியாக எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியத் ப்ரிவியத் ப்ரிவியத்னா ஹாய், பக்கா பக்கானா பாய். இது ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, இல்லாட்டி சின்ன பிள்ளை பேசும்போது, சின்ன பிள்ளை கூட பேசும்போது இப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க. இப்போ மரியாதையாக சொல்லும்போது ஸ்த்ராஸ்துவிச்சே, அதாவது வணக்கம். அதுவும் நீங்கள் ஆளை மீட் பண்ணும்போது ஸ்த்ராஸ்துவிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது தஸ்விதானியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்த்ராஸ்துவிச்சே இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தையிலேருந்து வருது. ஸ்த்ராவ வாம், ஸ்த்ராவனா ஹெல்த்து, ஹெல்த் வாம்னா உங்களுக்கு, அதாவது உங்களோட உடம்பு நல்லா இருக்கணும் உங்களுக்கு. ஆனால் இங்கே வந்து ஸ்த்ராவ வாம், நல்ல உடம்பு உங்களுக்கு இப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போகும்போது தஸ்விதானியா அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லுவீங்க. தஸ்விதானியனா இதுவும் ரெண்டு வார்த்தையிலேருந்து வருது. தோ ஸ்விதானிய, தோனா டில் வரையும், ஸ்விதானியனா மீட்டிங், உங்களோட பார்க்க வரையும், இந்த மாதிரி தோ ஸ்விதானிய. இது வந்து மரியாதையான வார்த்தை இருந்துச்சு, ஸ்த்ராஸ்துவிச்ச தஸ்விதானிய. இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஜில் இல்லாட்டி உங்களோட ஏஜுக்கு மேலே இருந்தால் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியாதவங்க. இப்போது எக்ஸாம்பிளில் உங்களோட ஏஜில் ஆனால் உங்களுக்கு அவங்கள தெரியாது, அப்பையும் ஸ்த்ராஸ்துவிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன ஒன்று வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தை ஸ்த்ராஸ்துவிச்சே இந்த வார்த்தையிலேருந்து வருது. அந்த வார்த்தை ஸ்த்ராஸ்துவி, இதுவும் ஒரு ஃப்ரெண்ட்லியான வார்த்தை சொல்லலாம். ஏன்னா இந்த வார்த்தையை எக்ஸாம்பிளில் உங்களுக்கு முன்னாடி சின்ன புள்ளி நிற்கிது, அந்த சின்ன புள்ளிக்கு ஸ்த்ராஸ்துவின்னு சொல்லலாம். பிரிவே திலாட்டி ஸ்த்ராஸ்துவின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பெரியவங்களுக்கு சொல்லும்போது இது மரியாதை இல்லாமல் பேசுகிறது. இப்போது இன்னும் ஒன்று வார்த்தை இருக்குது இதே மாதிரி, ஆனால் இது ஸ்த்ராஸ்துவிச்சேவோட ஷார்ட்கட், ஸ்த்ராஸ்தே. ஸ்த்ராஸ்துவிச்சே இதை மரியாதையாக சொல்கிறது, ஆனால் ஸ்த்ராஸ்தே மரியாதை இல்லாமல் சொல்கிறது. இன்றைக்கி ரஷ்யன்ஸுக்கு நிறைய பேருக்கும் தெரியாது, 1% கீழே ரஷ்யன்ஸுக்கு தெரியாது ஸ்த்ராஸ்தே சொல்கிறது மரியாதை இல்லாமல். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, இந்த மாதிரி ஃப்ரேஸ் யூஸ் பண்ணாதீங்க யார்கிட்டையும். இது வந்து ஃப்ரெண்ட்லியாக கூட பேசுகிறது இல்லை, மரியாதையாக கூட பேசுகிறது இல்லை. இது அப்படியே மறந்துடுங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை. சரி, இப்போது இன்னொன்று ரொம்ப பழைய வார்த்தை இருக்குது. பழைய வார்த்தைன்னா யுஎஸ்எஸ்ஆருக்கு முன்னாடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுது, ஆனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதில்லை. இதுவும் நிறைய ரஷ்யன்ஸுக்கு தெரியாது. நாங்கள் கூட கடைக்கு போகும்போது இந்த ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படியே பார்ப்பாங்க, என்னடா பேசுகிறான்னு. அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தெரியாது. இந்த வார்த்தை மூணு வார்த்தை, நீர்வாம், ஸ்த்ராவவாம், பிளாகவாம். இது வந்து அராபிக் லாங்குவேஜில் மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லுவோம்ல, இது இங்கிலீஷில் பீஸ் பி அப்பான் யூ. அதே மாதிரி அந்த பீஸ் பி அப்பான் யூ ரஷ்யனில் நீர்வாம் அப்படின்னு வரும். இந்த ஃப்ரேஸ் யுஎஸ்எஸ்ஆருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுது. இப்போது ரெண்டாவது வார்த்தை ஸ்த்ராவவாம். ஸ்த்ராவவாம் இப்போதைக்கு யூஸ் ஆகுது, ஆனால் இது கொஞ்சம் வேறு மாடிஃபைடு வெர்ஷனில் இருக்குது. அதே ஸ்த்ராஸ்துவிச்சே ஸ்த்ராவவாம், இது ஒரே ஃப்ரேஸ், ஒரே மீனிங், ஆனால் சவுண்டு வேறு. மூணாவது பிளாகவாம். பிளாகவாம்னா பிளஸ் யூ. இந்த மூணு ஃப்ரேஸ் யுஎஸ்எஸ்ஆருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் மறந்து போச்சு. இது நிறைய ரஷ்யன்ஸுக்கு தெரியாது. இப்போது இந்த உள்ள வீடியோவிலேருந்து நாலு ஃப்ரேஸ் நிறைய ரஷ்யன்ஸுக்கு தெரியாது,
Здрасте, мир вам, здраво вам, благо вам. இந்த நாலு ஃப்ரேஸ் மனப்பாடம் பண்ணுங்கள். ஆனால் ஸ்திராஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த ஃப்ரேஸை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த ஃப்ரேஸ் நிறைய பேரும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இது மரியாதை இல்லாமல் பேசுறதுன்னு. ஆனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள், இது மரியாதை இல்லாமல் பேசுறதுன்னு. இப்போ இந்த பழைய வார்த்தையிலேருந்து நம்ம சொல்லுவோம் மீர்வாம், ஸ்திராவவாம், பிளாகவாம். சொல்ல போனால் இது மரியாதையாக பேசுறது. ஆனால் ஃப்ரெண்ட்லியாக எப்படி இதெல்லாம் சொல்லலாம்? இது கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லலாம். ஸ்திராவ சிபிய, சிபியனா உனக்கு, உங்களுக்கு இல்லை உனக்கு, சிபியனா உனக்கு, வாம்னா உங்களுக்கு. ஸ்திராவ சிபிய, மீர் சிபிய, பிளாக சிபிய, இது ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது. அதுவும் இன்னும் நாலு ஃப்ரேஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா காலை வணக்கம், மதியான வணக்கம், மாலை வணக்கம், அதுவும் இரவு வணக்கம். இந்த இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருந்துச்சு? காலை வணக்கம். காலை வணக்கம்னா தோப்ர ஊத்ரா. தோப்ரனா எப்படி சொல்கிறது? ஆக்சுவலி இது ஒரு வார்த்தையிலேருந்து வருது. தோப்ரி, தோப்ரினா அன்பாக இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தையிலேருந்து தோப்ரோயே ஊத்ரோ. மதியான வணக்கம், மதியான வணக்கம்னா தோப்ரி ஜெயின், தோப்ரி ஜெயின். இப்போ மாலை வணக்கம்னா தோப்ரி வேச்சர். இப்போது நாலாவது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இரவு வணக்கம்னா ஸ்பக்கோயினே நோச்சி. ஆனால் இது மோஸ்ட்லியாக இந்த மாதிரி இருக்குது, அமைதியான இரவு. ஏன்னா ஸ்பக்கோயினேனா அமைதி, நோச்சினா இரவு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மூணு ஃப்ரேஸ் சொன்னோம், மீர்வாம், பிளாகவாம், ஸ்திராவவாம். இந்த மூணு ஃப்ரேஸ் நிறைய ரஷ்யன்ஸுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ரஷ்யன்ஸுக்கு முன்னாடி எடுத்து காட்டுங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீர்வாம்.